இவங்க மூன்று நாள் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க போட்டிருக்கிற கட்டளையோ இல்ல உத்தரவுன்னு பாத்தீங்கன்னா மூன்று நாளைக்கு அந்த தியேட்டருக்குள்ள யாரும் எந்த பைட்டு கொடுக்காது. பைட்னு சொன்னா வெளியே வர ஆட்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான கேட்கறதாகட்டும் சரி, இல்ல மற்ற விஷயங்களையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மூன்று நாட்கள் எந்த விமர்சனமும் எழுத வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சாத்தியமா சாத்தியமே கிடையாது, யாரையும் கட்டுப்படுத்தவும் முடியாது. இன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர்கள்னா நாளைக்கு இந்த தயாரிப்பாளரை நம்ம நேரில் பார்க்கணும், இந்த நடிகரை நம்ம நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தார்மீக இது இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும் அல்லது ஒரு அன்பு இருக்கும். ஆனா நீங்க யாரோ ஒருத்தரை நீங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியாது, நீ சொல்லி நான் எது கேட்கணும் அப்படிங்களா? அரசியலமைப்பு சட்டமே அதை சொல்லல. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒண்ணு இருக்குது, அதை பேசலாம்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க பேச வேணாம் சொல்றதுக்கு உண்டான விஷயங்களா தான் மக்கள் பேச. தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் எல்லா காலத்திலயும் அப்டேட் ஆகாம தான் இருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு 30 வருடங்களா இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு இந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள்லாம் வரும்பொழுது நடிகர்கள் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக போவாங்க அவங்க. அப்போ வந்து ஒரு தொலைக்காட்சியில ஒரு நடிகர் பேட்டிங்கிறது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ஜனங்க வந்து அவ்வளவு ஆர்வமா பரபரப்பா பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆனந்தவுடன் குமுதம் மாதிரியான இதழ்கள்ல வரும் பெரிய பெரிய பேட்டிகள், அது ரொம்ப பிரத்யேகமான பேட்டிகள்லாம் அதுல வரும். அது அப்படியே மெல்ல டிவி பக்கம் வந்த பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம்லாம் பயந்துச்சு. அப்ப நடிகர் நடிகைகளுக்கு அவங்க ஒரு கட்டுப்பாடாக இருக்காங்க, நீங்க வந்து எந்த தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு காலம் எங்க போய் நிக்குது, அதனால எதையுமே நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. நான் இன்னைக்கு என்ன நான் சொல்றேன்னா உங்களுடைய படைப்பை சரியா கொடுங்க, அது மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வந்து கம்பீரமா செய்ய முடியுமே தவிர மீது எதையுமே இங்க தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. தடுத்தாலும் அது எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஆமா, நன்றி. அந்த